சார் நீச்சல கத்துக்கிட்டாரு அவரு. வெரி குட். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வயல் புல்வெளி, இதுதான் எங்கள் ஊர். எங்கள் ஊரில் இப்படி தான் இருக்கும், மழை பெஞ்சா. நீ நாங்கள் கிணத்துல குளிக்க வந்திருக்கோம். அதாவது என்ன கிணறுனு பார்த்தீங்கன்னா ரவுண்டு கிணறு. ரவுண்டு கிணத்துல ஒருத்தருக்கு நீச்சல் சொல்லித்தர போகிறாரு எங்கள் சித்தப்பா. அவர் வந்து வாலு டிவி சேனல், யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. அவர் வந்து இது வரைக்கும் 44 பேர்த்துக்கு நீச்சல் சொல்லி தந்திருக்காரு. அதாவது ஒரு சின்ன பசங்களுக்கு வந்து ஒரு மணி நேரத்தில் நீச்சல் சொல்லி தந்திருக்காரு. அவர் மாஸ்டர், நீச்சல் அவருக்கு தெரிலனா சொல்லி தருவார். நிறைய பேர்த்துக்கு சொல்லி தந்திருக்காரு இது வரைக்கும், நிறையா சின்ன பசங்களுக்கு சொல்லி தந்திருக்காரு. அவரை தான் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். செல்வராஜ் சொல்லுங்கய்யா. கேன்லாம் கழட்டியாச்சு. ஆமாம், அடுத்து உங்களுக்கு கயிறு தான் சொன்னேன் இல்லையா? ஆமாம், கயிறு கட்டிடுவோம். இந்த கயிறு தாராளமாக உங்களை தூக்கும், ஆனால் கையில் நம்பாதீங்க, உங்களை நம்புங்க. ஏன்னா உங்களுக்கு நீச்சல் வந்துடுச்சு, பயப்படாதீங்க. சரிவா? திரும்ப அந்த ரொம்ப பாருங்க, அப்படி அப்படி. ஓகே, இன்னும் கொஞ்சம் திரும்ப. என்னன்னா கயிறு என் கையில் இருக்கும். எங்க இருக்கும் கையில்? நீங்க என்ன பண்ணணும், குதிச்சுட்டு அந்த கரைக்கு வரணும். நீச்சல் வந்துச்சு, குதிச்சது என்ன பண்ணும், அதை சொல்லுங்க. கால் அடிக்கணும், மேல கால் வரலன்னா கூட உள்ள தண்ணிக்குள்ளேயே கூட அடிக்கலாம், தண்ணிக்குள்ளேயே கூட நீங்க அடிக்கலாம், ஆனா அது அடிக்காம இருக்க கூடாது. சரியா? ஓகே, போலாமா? ஆமா, உழுவு கூடாது, குதிக்கணும். குடிக்கலாமா? அதெல்லாம் பார்க்க கூடாது, எதையும் நீங்க அதெல்லாம் சட்டம் பண்ணாது. சரி, குதிச்சிட்டீங்களா? குதிக்கலாம். ஆனா இதுக்கு முன்னாடி ஏதோ குதிக்கும் போதே ஒன்றும் தெரியல, மெக்கான் இருந்தவங்க. இப்போ என்ன சொன்னதாக்க மனசுக்குள்ள ஒரு சின்ன ஃபீல் இருக்கு. அதாவது நான் என்ன சொல்றேன், அந்த பயம் இருக்கத்தான் செய்யும், உங்களை நம்புங்க, உங்களுக்கு நீச்சல் வந்துருச்சு. சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, கையை புஷ் பண்ணுங்க, காலை புஷ் பண்ணுங்க, மேலே வந்துடுவீங்க. கரெக்டாக போட்டு டேப் பண்ணி வந்துக்கிட்டே இருங்க, வேற ஒன்றும் நீங்கள் பண்ண வேண்டாம். ஒரு நிமிஷம் நின்று ஆ சரி, அது உள்ள நீங்கள் லாக் பண்ணிக்கோங்க. ரெடியா? ரெடி. அங்கே பாருங்க, ரெடி, கை காட்டுங்க. ரெடி, குடிங்க. வந்தாச்சுவாங்க, வெரி குட், ரிலாக்ஸாக வாங்க. ஓகேவா? வந்தாச்சா? ம், தண்ணி அதெல்லாம் பரவாயில்ல, குடிக்கலாம் வாங்க. உலகத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம குடிக்கிறதுக்கு தான் வாங்க. வாங்க மேலே இருங்க, அப்படியே மேலே இருங்க. வாங்க வாங்க, அப்படியே இருங்க, அப்படியே இருங்க.
ஓகே ஓகே அங்கே இருங்க வாங்க வாங்க செல்வாச்சு. எப்படி இருந்தது? ஒரு ரெண்டு ஸ்டெப்பு மிச்சமாக இருந்தது, அவ்வளோதான். விழுந்தேன், அது விழுந்தேன், அடுத்து தான் அங்கே போகணும்னு என்ன இருந்துச்சு போயிட்டு, அவ்வளோதான். தண்ணி கொஞ்சம் உள்ளே வாயில் போகும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும் சரிங்களா. ஆனால் நீங்கள் மேலே வந்தீங்க இல்லையா, மேலே வந்து ஸ்விம் பண்ணீங்க இல்லையா? ஸ்விம் பண்ணுன்னு எனக்கு அந்த மனம் தோணலை உங்களுக்கு. ஆனால் நீங்கள் வந்துட்டீங்கல்ல, வந்துட்டேன், ரெண்டு ஸ்டெப்பில் வந்துட்டீங்க. இப்போ இங்கேருந்து குதிக்கணும், சரி, இங்கேருந்து குசி வரணும், சரியா? கயிறு உங்களுக்கு நீளம் பார்த்தா, அதெல்லாம் எனக்கு பத்தும், அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. இங்கே பாருங்க, மாதம் அப்படியே கூட வருவேன், எப்படியே அப்படியா, அப்படியே வருவேன். சரி சரி, எனக்கு நீளம் பார்த்தா எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? இங்கே பாருங்க, எப்படி சொல்லுவீங்க நீங்கள்? ஓ, நீங்கள் இப்படி நின்று கூட அப்படியே வந்துடுவீங்க அப்படி? ஓகே, ரெடியா? அந்த கல்லுக்கு போங்க, இங்கே வரக்கூடாது, அந்த கல்லுக்கு போங்க. இங்கே அப்படி 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 இங்கே வாங்க. ஆ, அப்படி தான் பார்க்கணும், நேராக அப்படி குதிங்க. ஓ, ஓகே. ஆ, இப்படி குதிக்கணுமா? ஆமாம். சரி, ரெடி? 1, 2, 3. ஆ தம்பி, வெரி குட். ஆ, கால் கால் டேப் பண்ணணும். ஆ ஆ, இப்போ அழகாக வந்து பாருங்க. ஆ, அப்படி தான், வெரி குட், வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த கால் டேப் பண்ணுறது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, கால் டேப் வரல. என்ன வரணும்? கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பாருங்க, மேக்ஸிமம் இந்த ரெண்டு காலும் சேர்ந்தாப்பில் பண்ணுங்கள், அதாவது ஒட்டினாப்பில் இப்படி இப்படி பண்ணக்கூடாது, மேக்ஸிமம் இப்படி தான். ரெட்ட மாட்டு வண்டி எப்படி ஒரே ஒரு பக்கத்தில் இருக்குது அதே மாதிரி பண்ணுங்க. அப்படி தண்ணிக்குள்ளே கூட பண்ணலாம், மேலே கொண்டு வரும் அவசியம் இல்லை. ஆ, அப்படி, வெரி குட், சூப்பர், வெரி குட். ஆ, வெரி குட், வெரி குட். வந்துருச்சா? கொஞ்சம் வரும் வரும். ஆ, மேலே வாங்காது, லாக் லாக். செல்வராஜ் சொல்லுங்க. இன்னும் ரெண்டு தடவை தான் உங்களுக்கு கயிறு, ரைட்டு? அதுக்கப்புறம் கயிறே தேவை, நீங்கள் நீச்சல் கற்றுக்கிட்டீங்க, கயிறு முடிச்சு கயிறு எடுத்து அழுத்தோம்னா வீட்டுக்கு போயிடலாம். அவ்வளோதான், வீட்டுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டு போங்க, கற்றுக்கிட்டு ரெடியா? ரைட் ரைட், வாங்க. உங்களுக்கு தெரியல இல்லையா? இப்ப குதிங்க, இப்ப தெரியும் பாருங்க, குதிங்க, நான் காட்டுறேன். அதான் உடம்புல அதுக்குள்ள இது டயர்ட் ஆகுது, அதெல்லாம் அப்படிதான் ஆகுவேன், சரியாயிரும். கமான், கமான், வெரி குட், சூப்பருங்க, அட்டகாசம். ஆ, வெரி குட், வெரி குட், வெரி குட். ஆ, இப்போ நான் இருந்தனா இல்லையான்னு உங்களுக்கு தெரியல இல்லையா? இப்போ தெரியும் பாருங்க உங்களுக்கு. அப்போ தூரம் தெரியுதா? இப்போ தெரியுதா? ஓகே, இப்போ நான் இப்போ இது இப்போ 3 தடவை 4 தடவை குதிச்சிங்க இல்லையா? அப்போ நான் உங்களை இழுத்தனா? செல்வராஜ் சொல்லுங்க. கயிறு கட்டி அந்த குச்சிங்க, அங்கே ஒரு 2 மீட்டர், இங்கே ஒரு 2 மீட்டர். சத்தமாக சொன்னதானே, அங்கே ஒரு 3 டைம்ஸ் மேலே இருக்கும், ஓகே, இங்கே ஒரு 2 டைம்ஸ் இருக்கும். ஓகே, உங்களுக்கு நல்லாவே வந்துருச்சு, ரொம்ப அற்புதமாக வந்துருச்சு. சரி, மாஸ்டர் சொன்னால் சரியாக உள்ளே இருக்கிற கேஸ் எல்லாம் ஒவ்வொரு தான் நீங்கள் குதிக்கும் போது வந்துக்கிட்டே இருக்கு, வந்துகிட்டு தான் இருக்கு, வந்துட்டு இருக்கீங்க, எல்லாம் வந்துட்டு தான் இருக்கு. அதான் அதுக்கோசரம் குதிக்கணும் போல இருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக, இனி உங்களுக்கு கை தேவையில்ல, நான் கழட்டிடுறேன். சரி சரியா, ரொம்ப அழகாக வந்துருச்சு. உங்களுக்கு அந்த லெஃப்ட் லெக் மட்டும் வரல, வரல வரலங்கனாலும் பயப்பட வேண்டாம், நீங்கள் உள்ளுக்குள்ள மூவ் பண்ணாலுமே அழகாக ஸ்விம் பண்ணி வரலாம். சரி சரியா, இங்கே வந்துடுங்க, இங்கே வாங்க. இப்போ நான் மாஸ்டர், நான் உங்களுக்காக இன்னொரு தான் குதிச்சு, எப்படி கொஞ்சம் நுரையெல்லாம் அடங்கின பிறகு நான் வரேன். இந்த தண்ணி வந்து நல்லா கண்ணாடி மாதிரி காட்டுவோம், சரி பாருங்கள்.
எப்படி நான் கால் உங்க மேல வரலன்னா கூட உள்ள எப்படி நான் ஸ்விம் பண்ணி போறேன்னு பாருங்க, பார்த்துட்டு அதே மாதிரி நீங்க வரலாம். சரியா? நீச்சல் கத்துக்கப்புறம் வந்தாச்சு, தலையை சிலிப்பிட்டேன். நான் காலை மேல அடிக்கலாம் கூட பரவாயில்ல, கையை மாட்டிருந்தது காலை உள்ளேயே நான் அடிச்சுறேன். இப்படியே நான் வந்துட்டேன், உங்களுக்கு அது வந்துருச்சு நீச்சல். பயப்பட வேண்டாம். அந்த கிணறோட இந்த கிணறுல வந்து ஏதோ உள்ள போட திருப்பி அந்த நுரை நிறைய வரும் பொழுது அதுல நிறைய வரல. இது நல்ல கண்ணாடி மாதிரி இருக்கு தண்ணி, அது நல்லா தெரியுது நமக்கு. சரி, ரெடியா? ரெடி. புதிக்கலாமா? புதிக்கலாம். வாங்க ஒரு நிமிஷம். ஆஹா, ஒரு நிமிஷம். ஓகே, ஒரு நிமிஷம். பயம் இல்லாம குதிக்கும். யா, குதிச்சது என்ன பண்ணும்? வந்தாச்சு, சூப்பர், போலாம். வெரி குட், வெரி குட். அது வரைக்கும் பரவாயில்ல, உள்ள இருக்கிற எத்தனை காற்றையும் வெளியே இருக்கட்டும். வந்தாச்சா? வெரி குட். இப்ப என்ன பண்றீங்க? மறுபடியும் அதே மாதிரி குதிங்க, நான் உள்ள இருக்கேன். குதிச்சு வாங்க, குதிங்க. மகிழ்ச்சி ரொம்ப ஐயா எடுத்த வந்து நான் நீங்கள் சொல்லிவிடுறேன் சார். வாங்க, உங்களுக்கு நீச்சல் வந்துருச்சு. சரிங்கய்யா. மாஸ்டர் உள்ளே இருந்தேன் இல்லையா? ஆமாங்க. மாஸ்டர் இப்போ மேலே இருக்கேன். ஆமாங்க. ஒரு தடவை குதிச்சுட்டு வந்துடுங்க, உங்களுக்கு வகுப்பு முடிந்தது. நல்லதுங்க, பரவாயில்ல. சரியா? எனக்கு வந்து என்னென்னா வேறு கேட்ச் பண்ணிருக்கோங்க. நீங்கள் குதிச்சு அப்படி வர கொஞ்சம் உடம்பு பண்ணி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பயப்படாமல் தைரியமா பண்ணுங்க. வந்துருச்சு உங்களுக்கு? இல்ல, நான் திருப்பி விழுந்து அது வரேன். அந்த உடம்புல கொஞ்சம் பூஸ்ட், அதெல்லாம் எல்லா பூஸ்டும் வந்துறேன். மேல வந்ததுமே வந்துறேன். சரியா? ரைட், கம் ஆன், இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க குதிங்க. நான் பாருங்க, இங்க குதிங்க. வாங்க, செல்வா, உங்களுக்கு நல்லா வந்துருச்சு. நான் ரெண்டு மூணு தடவை வந்து மாஸ்டர் உள்ள இருந்தேன், இப்போ மாஸ்டர் மேலே. சரி, நீங்கள் ஒரு தடவை குதிச்சு வந்துட்டீங்கன்னா உங்கள் கிளாஸ் வரும். சரி, பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். சரியா? கால் மேலே வரலன்னா கூட தண்ணிக்குள்ளேயே அழகாக டப்டப்பு நடிங்க, ஈஸியாக வந்தோம். மீன் மாதிரி வந்துடலாம். சரி, ரெடியா? ஓகே, பண்ணலாமா? ஒரு மாதிரி பாய். ஆ, வெரி குட், சூப்பர். ஆ, பயப்படாதீங்க, பக்கா பக்கா, வெரி குட். ஒரு சேஃப்டிக்கு தான் பின்னாடி வந்தேன். என்ன முன்னாடி பண்ணிட்டேன். சூப்பர், ஓகே, போதும். உங்களுக்கு வகுப்பு போதும். பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஓகேவா? வந்து தனியாக உள்ள வச்சு ஒரு தைரியத்தை வந்து கொடுத்துருக்கீங்க, அதுக்காக உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. இருந்தாலும் எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த நீச்சல்னா ஒரு பயமும் இருந்துச்சு.
ஆனால் இப்போ நான் ஒரு மூணு ஸ்டெப்பு போனாலும் அதை என்கரேஜ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் கத்துக்கிட்டீங்க பண்ணிவிட்டு அந்த தம்பிலாம் இன்னைக்கு உங்களுக்கு நீச்சல வந்துருச்சிங்க, நீங்கள் பயப்படாதீங்க பயப்படேன்னு சொல்லும் போது எனக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். நம்ம செய்கிறோமா அப்படின்னு நீங்கள் எல்லாருமே எல்லாம் பாசிட்டிவாகவே பேசுகிறீங்க. அதாவது அந்த பாசிட்டிவ் கொடுக்க கொடுக்க எங்கள் வீட்டில் வீட்டுக்காரர் மட்டும் கூட சொல்லுவேன், நான் வந்து என்னென்னா எப்பவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லுவேன். நெகட்டிவாக திங்க் பண்ணால் நம்ம மோ இதாக போயிடுவோம் அப்படின்ட்டு. இப்போ கூட நீங்கள் வந்து எனக்கு ஆக்சுவலாக உடல் வந்து கொஞ்சம் சோர்வு, அது வந்து என்னென்னா ரொம்ப நாள் கழிச்சு அடிக்க முடியல, அதான் 50 இயர்ஸ் ஆகுது, நிறையா கல்லெல்லாம் தூக்குவேன், வெயிட் அதிகமாக தூக்குவேன், போக வருவேன், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் அந்த அப்படி இருந்தும் நீங்கள் இல்லை உங்களால் முடியும் செய்யுங்க செய்யுங்கனால தான் நான் கடைசி வர விழுந்தேன். இல்லைன்னா நான் வந்து என்னென்னா சரிப்போ, ஆனால் எனக்கு இந்த இது இல்லை, கேன் இல்லை, கயிறு இல்லை, மாஸ்டர் இல்லை அப்படின்னு அந்த ஃபீலிங்கில் இல்லை, உழுவு சொல்லி முடிச்சுட்டேன் சரி அவ்வளோதான் என்ன. ஆனால் என்னென்னா அந்த கிணறு விட இந்த கிணறு வந்து கொஞ்சம் நான் கையை வந்து அழுத்துறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் போல இருக்குது. ஆமாம், விழுந்தவுடனே உங்களுக்கு டயர்டாகிடுச்சு, நீங்கள் காலையில் சாப்பிடணும் வேறு சொல்லிட்டீங்க. ஆமாம், கொஞ்சம் சக்தி இருக்கணும் உடம்புல. ஆனாலும் பாசிட்டிவ் நாங்கள் கொடுக்குறது காரணம் என்ன அப்படின்னா உங்களால் முடிஞ்சது, அதனால தான் நாங்கள் சொல்கிறோம். முடியும், முடியாமலாம் இல்லை, மனிதனால் முடியாது எதுவுமே கிடையாது சரிங்களா. இப்போ நான் எங்கே போனாலும் கொஞ்சம் கொஞ்சம் ஓரமாக அடிச்சிக்கலாம், தாராளமாக பயப்படவே தேவையில்ல. ஆனால் நான் உங்களுக்கு இன்னொரு சஜஷன் பண்ணுவேன்னா இந்த மாதிரி ஒரு ஷார்ட் லெவலில் ரொம்ப குறைந்த, ஆமாம் அப்புறம் கொஞ்சம் குறைந்த வேகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கே அந்த நம்பிக்கை வந்துடும் சரிங்களா. அப்போ வர வர என்ன ஆட்டோமேட்டிக்காக இப்போ நாங்கள் என்னென்ன வேலை பார்த்தோம் அது மாதிரி, அதான் நீங்கள் எல்லாம் இந்த கண்டுபிடி எடுக்குது இதெல்லாம் அது எப்படின்னு தெரியல. அந்த தம்பி வந்து போட்டு அவர் உழுவுற இடம் வேற, நான் கல் போட்ட இடம் வேற, அதில் வேற பல்ட்டி அடிச்சு எடுக்கிறதுன்னு வர்றாரா. அதே எனக்கு கல் கல் போட்டால் நேரம் கீழே தானே போவோம், இது எப்படி போய் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆச்சரியமா. எவ்வளவு எல்லாமே நீங்களும் பண்ணலாம், மகிழ்ச்சி. செல்வராஜ் வயசு 50, எங்க சொந்த ஊருக்காரரு, ஆத்தூர்காரரு. இந்த பாகம் இதோட நிறைவுக்கு வருது. ஒரே நாளில் நீச்சல் பாகம் 27 நிறைவு பகுதியில் இப்போ நாம் இருக்கிறோம். எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் கிடைக்காத பெருமை இவர் கிடைச்சது என்ன அப்படின்னா, நாங்கள் மூணு கிணறு மூணு லொக்கேஷன் மாற்றணும் நாங்கள். முக்கன் நாயகனுக்கு மூணு கிணறுங்கிற மாதிரி மூணு, அதாவது என்னென்னா திரு வெண்காடுன்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த வீடு ஊரில் வந்து மூணு குளம் இருக்குது. யாராவது ஒருத்தர் குழந்தை பேர் இல்லை அப்படின்னாக்கா, குழந்தை பேர் இல்லை, செல்வம் இல்லை அப்படின்னா, யாருக்காவது குழந்தை இல்லைனாக்கா அந்த மூணு குளத்தில் குளித்து, ஞானசமுத்திரோட வாக்குது அந்த மூணு குளத்தில் முக்குள நீரில் குளித்து இறைவனை வந்து சுவேதவன பெருமாள்னு சொல்லி சாந்தார். அவரை வழிபாடு பண்ணனா குழந்தை பேர் இல்லாதவங்க குழந்தை கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதுமாரி அந்த அந்த தீர்த்தம் இந்த தீர்த்தம் இந்த அக்னி தீர்த்தம் சந்திர தீர்த்தம் சூரிய தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாரி அந்த மூணு தீர்த்தங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மாதிரி அதே நோய் தெரியல. எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு சிவபெருமான் கொடுத்தார். எல்லாம் தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவுக்கு இறைவாக போட்டுருங்கிற மாதிரி சாமியுடைய கருணை. எனக்கு மூணு குளத்தில் குளிக்கிறதுக்கு பெரிய பாக்கியத்தை வந்து மாஸ்டர் வந்து நமக்கு கொடுத்துருக்கிறாங்க, அதனால் அவருக்கு ஒரு பெரிய நன்றி. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, அன்பும் நன்றியும். இதே மாதிரி வயசு வந்து ஒரு காரணம் இல்லை, ஒரு பொருட்டு இல்லை அப்படிங்கிறத மறுபடியும் மறுபடியும் நாங்கள் நிரூபிக்கிறோம். உதாரணம், 50 ஆண்டுகள் கழிச்சு யாராவது வந்து நீச்சல் கற்றுக்கணும் அப்படின்னா என்னை உதாரணமாக எடுத்துக்கோங்க. நான் வந்து என்னை உதாரணமாக எடுத்துக்கணும், ஆனால் அதுக்கு நல்ல இந்த மாதிரி ஒரு நல்ல திறமையான மாஸ்டர் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீச்சல் நம்ம கற்றுக்கலாம். அதில் எந்த விதமான ஐயப்பாடும் உங்களுக்கு தேவையில்லை. வயது வந்து நீச்சலுக்கும் வயதுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிறது. எல்லோரும் எங்கள் வீட்டிலலாம் நீச்சல் 50 வயசு என்ன நீச்சல் இந்த பையன் கேட்குறான் சென்னையிலேருந்து, ஏப்பா என்னப்பா உனக்குலாம் வந்து என்ன இளம்பு திரும்புதா 50 வயசு அது நீச்சல் எப்படி பார்ப்போம் கற்றுவேன் வேலை பார்ப்பா அப்படின்னா. ஆனால் எங்கள் வீட்டுக்காரம்மா நீங்கள் போங்க அப்படின்னா, அதனால் எனக்கு அதில் ஒரு பெரிய ஹாப்பியாக போச்சு. அவங்களும் வீட்டுக்காரமாக போயிட்டு வாங்க, பையெல்லாம் எடுத்து அதெல்லாம் டிஷர்ட்லாம் அவங்களாம் எடுத்து கொடுக்குறாங்க. இன்றைக்கி இதெல்லாம் எடுத்து கொடுத்து நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க, வழி அனுப்பிடுற மாதிரி அனுப்பிச்சு விட்டாங்க. ஒரு போருக்கு போகும்போது வெற்றியோடு திரும்பி வாங்க, திலகம்தான் விடலை தவிர ஆனால் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து போயிட்டு வாங்கன்னு தான் சொன்னாங்க. பாப்பாவும் அப்படி தான் சொன்னால், அதுமாதிரி வீட்லேயும் அப்படி தான் சொன்னாங்க. பரவாயில்ல, நான் வந்து இதுக்கு ஒரு மூன்று குளத்தில் குளித்த முக்க நாயகனுக்கு ஒரு வாழ்த்து சொல்லி அப்புறம் ஐயாவுக்கு வந்து என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் வந்து ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்கும் போது நீங்கள் ஆத்தூர் வந்தீங்கன்னா நான் யாரையாவது ரெடி பண்ணி வச்சுருப்பேன். ஏதோ உங்களோட நான் இந்த கொஞ்சம் தூரத்தை இன்னும் வந்து பயணிக்கிற இதை வந்து எடுத்துக்கோ. நான் மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக இதே மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம்தான். கண்டிப்பாக மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன், மழைக்காலம் கிணறுகள் ஏரிகள் குளங்கள் பக்கத்தில் நீச்சல் தெரியாதவங்க போகாதீங்க. நல்லா நீச்சல் கற்றுக்கிட்டவங்க கூட வச்சுக்கிட்டு நீங்கள் நீச்சல் கற்றுக்கோங்க. நீச்சல் என்பது ரொம்ப அவசியம், உயிர் காக்கும் கலை, பிறரோட உயிரையும் காக்கும் கலை. கடைசியாக நம்ம இவர் செல்வராஜ் குதிச்சுட்டு போகும்போது பார்த்துருப்பீங்க, அவர் கரெக்டாக வந்தார், மேலேயும் போனார்,
அவர் எங்கேன்னு தடுமாறிடுவாரோ அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் எனக்கு இருந்தது. அதனால நானும் டக்குன்னு ஃபாலோ பண்ணி என்ன பண்ணேன், அவரை புஷ் பண்ணேன். அதுக்குள்ளே அவருக்கு கரையை போய் தொட்டார், மாஸ்டர் நான் தொடறேன், நீங்கள் என்னை பின்னாடி பிடிச்சிங்க அப்படின்னாரு. ஆமாம் தானே, ஆமாம். இப்போ எனக்கு தெரிஞ்சதுனால தான் இன்னொருத்தர் போய் காப்பாற்றக்கூடிய அளவுக்கு இருக்குங்கிறது காரணம் என்னென்னா, முதல்ல உங்களை காப்பாற்றிக்கணும், அப்புறம் உங்களை சார்ந்தவங்களையும் காப்பாற்றணுங்கிறத அந்த விஷயமே. நீச்சல் எல்லோருக்கும் எளிது, வயது ஒன்று பொருட்டல்ல அப்படிங்கிறது செல்வராஜன் ஒரு உதாரணம். வாழ்வின் மேல் நம்பிக்கை வைத்து இவ்வளோ தூரம் வந்து பயணித்த உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். மகிழ்ச்சி. மீண்டும் இதே போல ஒரு சுவாரஸ்யமான ஒரே நாளில் நீச்சல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு வாலு. செல்வராஜ், திருச்சிற்றம்பலம், சிவாய நம. பூஜிருங்க. திருச்சிற்றம்பலம் அவர் அங்கிருந்து ஆத்தூர்ல இருந்து நான் பாய் சொல்லிக்கிறேன், நம்ம சென்னையில் சந்திக்கலாம். நன்றி.